அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குஃப்தா உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு மீடியம் சைஸோட வெங்காயம் வந்து நல்லா வந்து கட் பண்ணி இதில் வந்து ஜாரில் போட்டு ஒரு திருப்பு வந்து திருப்பி எடுத்துக்க போகிறேன். ஒரு பல்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா குறை குறப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்தா போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட அரைக்க தேவையில்லை. நான் வந்து போன்லெஸ் பீஸாக வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் அது அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். 200லேருந்து ஒரு 1/4 கிலோக்கு பக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து மட்டன் வந்து போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கிறேன். இதை வந்து குட்டி குட்டி பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் வந்து கீமா கூட கிடைக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கீமா தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து கீமா கிடைக்கும், பட் அது வந்து ஃப்ரெஷ் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெஷ் மட்டன் வாங்கி அதில் இருக்கிற போன்லெஸ் பீஸாக எடுத்து நான் சின்ன வச்சு தான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊரில் வந்து கீமா வந்து கொத்துக்கறிலாம் கிடைக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு இங்கே வந்து அது ஃப்ரோசன் ஐட்டமாக கிடைக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நல்லா இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் தேங்காய் பூ எடுத்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து 1 கப் வந்து நான் ஒரு பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேன். 3-4 இப்போ வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இதில் வந்து நீங்கள் கசகசா கந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இங்கே கிடைக்காதனால நான் வந்து சேர்த்துக்கறல. கசகசா சேர்த்திங்கன்னா இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இது குறகுறப்பாக தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக நான் அரைச்சிக்கிறேன். ரொம்ப குறகுறப்பில் கிடையாது, நல்லா திருப்பி எடுத்துருங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அரைச்சி எடுத்தாச்சு. இதே வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதை வந்து நல்லா வந்து கையால் கலந்துக்கரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா ஒன்றோட ஒன்று சேரும். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக வந்து ஒன்றோட ஒன்று கலக்கும். நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா அவ்வளோதான், இதுக்கு மேற்பட்டு நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது சேர்த்தாவே போதும். ஆனால் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கக்கூடாது, சேர்த்துக்காமல் அரைக்கணும். வீட்டிலலாம் வந்து கிரைண்டரில் யூஸ் பண்ணி செய்வாங்க, கிரைண்டரில் அரைச்சி கூட செய்வாங்க. கொத்துக்கறியை வாங்கி கிரைண்டரில் ஆட்டி அந்த மாதிரி தான் செய்வாங்க. மிக்சியிலே இந்த மாதிரி செய்யலாம். இது நல்லா தான் இருக்கும். இப்போ உருட்டி பார்த்தோம்னா நல்லாவே உருண்டை வரும். இது வந்து உடையாது, நல்லா உருண்டை வரும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கறேன். இதே நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு ஓரமாக
நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையானதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ குழம்புக்கு கூட்டுறதுக்காண்டி நான் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸு ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து இதே நான் ஊற்றிக்கிறேன். அதே ஜார்லேயே வந்து நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நான் வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் வந்து புளி வந்து நல்லா கரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இந்த புளி வந்து அவ்வளோக்கா வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்பவே வந்து இதில் கழிவு வருது. இப்போ நல்லா கையை விட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவை அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் புளிக்குழம்பு தூள் வந்து ரெண்டரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை கலந்து உரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குழம்பு தாளிச்சுட்டுறலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கறலாம். இதை சேர்த்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரணும். நல்லா கொதிக்கிறப்ப நான் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கிறேன். ஜாடியில் இருக்கிற தண்ணியை நான் அலசி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து பச்சை வாடை கொஞ்சம் போகணும். போனதுக்கப்புறம்தான் நம்ம வந்து உருண்டையை வந்து சேர்த்துக்க முடியும், மட்டன் உருண்டையை. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து இப்படி குஃப்தா உருண்டை அந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக கசகசா சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே கிடைக்கல, இங்கே அதனால் நான் வந்து சேர்த்துக்கறல. ஆனால் சேர்த்திங்கன்னா உருண்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்பவே அதுவும் வாசனையாக இருக்கும். ரொம்பவும் கரண்டி ஊட்டி கிண்ட வேணாம். இதை ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து நைட்டு டைம் செஞ்சேன். நான் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி நைட்டே நான் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்பவே சூக்காய் நல்லா ஊறி ரொம்பவும் நல்லாயிருக்கும். உருண்டையில எல்லா குழம்பு எல்லாமே சார்ந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு, உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரெடியாகிடுச்சு. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நான் குழம்பு எடுத்து சூடு பண்ணுறேன். நல்லாவே ஊறி ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டாக இருக்குது, பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது.
இப்போ மீதி இருந்தேன் நான் வந்து பகுதியில் எடுத்து வச்சுருந்தேன் நான் வடை மாதிரி சொல்லலான்ட்டு. இந்த இது வந்து வடை மாதிரி சுட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து குழம்புல போகிறத விட இந்த மாதிரி வடையாக சுட்டு சாப்பிட்றது வந்து பொறிச்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி வடை மாதிரி நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எல்லாமே வந்து நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். மறுபக்கம் பிரட்டி போட்டு இதே வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம், அடுத்து எடுத்துக்கலாம் வடைய. இப்போ வந்து வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எனக்குமே குழம்புல போகிறத விட இந்த மாதிரி வடையாக வறுத்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மட்டன் கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பரான வடையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.